வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் அட்டகாசமான பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி கூடவும் நான் கூடவும் சூப்பரான காம்பினேஷன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்ய தேவையான பொருட்கள்: உங்களுக்கு தேவையான அளவு பன்னீர், பட்டர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், அப்புறம் 1/4 கப் பாலில் 10 to 12 முந்திரி பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கோம். இதை லாஸ்ட்டாக அரைச்சி நம்ம வந்து கிரேவியில் சேர்க்க போகிறோம். 5 வெங்காயம், 4 தக்காளி, 1 மீடியம் சைஸ் துண்டு இஞ்சி, 8 to 10 பல் பூண்டு, இது எல்லாத்தையும் நறுக்கி வச்சுருக்கோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் பேன் வச்சுட்டு 2 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா உருகணும். பட்டர் உருகினதும் அதில் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற இஞ்சி, பூண்டு, அப்புறம் வெங்காயம், இது மூணத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா சாஃப்டா வதங்கணும். இப்போ இதில் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளியும் வதங்கினதும் நம்ம இதை அமத்திடலாம். ரொம்ப நேரம் நம்ம இதை வதக்கணும்னு அவசியம் இல்லை. தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி இதை நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுட்டு இன்னும் 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. பன்னீர் பட்டர் மசாலாவில் ஸோ பட்டர் நிறைய தேவைப்படும். பட்டர் உருகினதும் அதில் 2 பிரிஞ்சி இலை, 2 துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள், ஏலக்காய் தூள் இல்லைன்னா 2 ஏலக்காவை நல்லா தட்டிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், உங்களுக்கு கலர் வேணும்னா இது கூட 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு சேர்க்கலை. இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு திக்காக வேணும்னா இப்படியே விட்டுடலாம். கொஞ்சம் கிரேவியாக வேணும் அப்படின்னா அதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. த
தண்ணி சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு இதை மூடி வச்சிடலாம். 5 மினிட்ஸில் கொதி வந்துடுச்சு. ஸோ மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் நம்ம பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்று ஒன்றா தள்ளி தள்ளி ஆட் பண்ணுங்க. மொத்தமாக போடக்கூடாது, மொத்தமாக போட்டால் ஒட்டிக்கும். அதனால ஒன்று ஒன்றா தள்ளி தள்ளி பன்னீரை சேர்த்துக்கோங்க. எல்லா பன்னீரையும் போட்டதுக்கப்புறம் கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு பன்னீர் வேகிறதுக்காக ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பன்னீர் வேகிற அந்த கேப்பில் நம்ம ஊற வச்சிருக்கிற அந்த முந்திரியை மிக்சி ஜாரில் மாற்றிட்டு அரைச்செடுத்துடலாம். பன்னீர் நல்லா வெந்துருச்சு. இது கூட நம்ம பாலில் ஊற வச்சு அரைச்ச முந்திரியை சேர்த்துக்கலாம். இது சேர்த்ததுக்கப்புறம் கிரேவி எவ்வளோ கலர்ஃபுல்லாக அப்படியே அட்ராக்டிவாக இருக்குன்னு பாருங்கள். பார்க்கவே செம்மையாக இருக்குது. இந்த முந்திரி பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்ச நேரம் இதை கலந்து விட்டுட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு உங்ககிட்ட கஸ்தூரி மேத்தி இருந்துச்சுன்னா அதை கொஞ்சமாக எடுத்து உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி கசக்கிட்டு நீங்கள் அதில் தூவுங்க. இது ஆப்ஷனல் தான், இல்லைன்னா பரவாயில்ல. அவ்வளோதான் டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டோன்ட் வரி, பி ஹாப்பி.